கடுமையான சவால்கள் நிறைந்த நேரத்தில் G20 அமைப்பின் தலைமை பதவியை இந்தியா ஏற்றிருந்தது பெருமைக்குரியது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி பாரத மண்டபத்தில் G20 பல்கலைக்கழக இணைப்பு என்னும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இரு வாரங்களுக்கு முன் இதே பாரத மண்டபத்தில் G20 மாநாடு சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தார். மருந்தியல் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்கத்துக்கான தேசிய கொள்கையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா வெளியிட்டார். தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் மருந்து மற்றும் மருத்துவ கருவிகள் உற்பத்தி துறை செலவு அடிப்படையிலானது என்பதில் இருந்து மதிப்பு மற்றும் புத்தாக்கம் அடிப்படையிலானதாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். குதிரை பந்தயத்தில் தங்கப்பதக்கம் பெற்றுத்தந்த அனுஷ் அகர்வாலா, ஹிருதய் விபுல், திவ்ய கிருத்தி, சுதிப்தி ஹஜேலா ஆகியோர் அடங்கிய இந்திய அணியினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஈடு இணையற்ற திறமை, குழு செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் நால்வரும் தங்கப்பதக்கம் வென்று உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக பிரதமர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு மேளா மூலம் அரசு துறைகளில் 1,000,000 நியமனங்கள் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 46 இடங்களில் இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நாடு முழுவதும் 46 இடங்களில் வேலைவாய்ப்பு மேளாக்கள் நடைபெற்றன. தமிழகத்தில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு மேளாக்களில் மத்திய அமைச்சர்கள் பலர் பங்கேற்றனர். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு மேளாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதில் 156 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸை சந்தித்தார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் G20 தலைவர் பதவி மற்றும் ஆப்கானிஸ்தான், மியான்மர் உள்ளிட்ட உலகளாவிய சவால்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். இந்த சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஜெய்சங்கர், ஐநா தலைமையகத்தில் குட்டரஸை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாலிவுட் திரையுலகின் பழம்பெரும் நடிகை வைதா ரஹ்மானுக்கு தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருதை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அறிவித்துள்ளது. இந்திய திரையுலகில் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பிற்காக இந்த பெருமைமிகு சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர்களை மத்திய அரசு பாதுகாத்து வருவதாகவும், மீனவர்களுக்காக புதிய அமைச்சகத்தை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கியிருப்பதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களுக்கு 17,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொலைத்தொடர்பு கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் காவல் நிலைய அதிகாரி பொறுப்பு பெண்களுக்கு வழங்க அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். லக்னோவில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி பவனில் முதலமைச்சர் தகவல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், குற்றவாளிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடகாவின் எதிர்க்கட்சிகள் நாடகமாடுவதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். மைசூர் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழை குறைவாக இருக்கும்போது இரு மாநிலங்களில் நீர் பங்கீடு பற்றி ஒரு தெளிவான தீர்வுக்கான வழிமுறையை உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண் கழகம் இணைந்து கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் நடந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் குற்ற சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் இடங்களில் புள்ளி விவரங்களை ஆய்வு செய்தும் அறிவியல் பூர்வமாக காவல்துறை செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக வருகின்ற அக்டோபர் 1 தமிழ்நாடு முழுவதும் 1,000 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். அரியானா மாநிலத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்து நெருக்கடிகளை தவிர்க்க கார்கள் பயன்பாட்டை குறைக்கவும் கார்கள் இல்லாத தினம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அம்மாநில முதல்வர் மனோகர் லால் கட்டார் மோட்டார் சைக்கிளில் கர்னால் விமான நிலையத்திற்கு சென்றார். அவருடன் ஏராளமான அதிகாரிகளும் பொதுமக்களும் மோட்டார் சைக்கிள்களில் சென்றனர்.
சர்வதேச அளவில் போலியான நிறுவனங்களை பதிவு செய்து அதன் மூலம் 1,25,00,000 ரூபாய் அளவில் மோசடியில் ஈடுபட்ட சைபர் கிரைம் குற்றவாளிகள் 5 பேரை தில்லியில் இன்று மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட வங்கி கணக்கு புத்தகங்கள், ஆதார் கார்டுகள், 25 கைபேசிகள், 31 சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா கனடா இடையிலான இராணுவ உறவில் பாதிப்பு ஏற்படாது என்று கனடா இராணுவ துணைத் தளபதி பீட்டர் ஸ்காட் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் இந்தோ பசிபிக் இராணுவ தளபதிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர், இந்தியா மற்றும் கனடா இடையிலான தூதரக மோதல்கள் இந்தோ பசிபிக் மாநாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். லிபியாவில் புயல் காரணமாக டெர்னா நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த 2 அணைகள் உடைந்து 1,000,000+ உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்ததாக நீர்வளத்துறையைச் சேர்ந்த 8 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தவறான மேலாண்மை, அலட்சியம், தவறான முடிவுகள் போன்றவற்றால் இந்த பேரிடர் ஏற்பட்டதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் பாய்மர படகு போட்டியில் இந்தியாவின் நேஹா தாக்கூர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 17 வயதில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை என்ற சாதனையை நேஹா தாகூர் படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி வங்காளதேசத்தின் ரோக்ஷனா கதுனை 5-1 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். குரூப் பிரிவில் நடந்த 6 போட்டிகளிலும் வென்ற நிலையில் அவர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வருகின்ற அக்டோபர் 1 வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.